ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பிரவீல் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவீல் வந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்கை எப்படி நீங்கள் வந்து உங்கள் மேஜ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து எப்படி ஒரு பெஸ்ட் ஷார்ட் அண்ட் சிப்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் வந்து டீட்டெயில் எடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட் ஷார்ட் அண்ட் சிப்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அலிமோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணியிருப்போம். ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கூட ஆப் லிங்க் ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணால் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஆயின் பார்த்தல. கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சனுக்கான லிங்க் பார்த்தா கீழே இருக்கும். நீங்கள் டேரக்ட் லிங்க் தான் லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் எடிட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஸ்டார்டிங் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக இந்த டைம் லைன் பார்த்தோன்னா 10:04 நீங்கள் நம்ம வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது நான் வந்து கிளியராக சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் எதுவும் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போதே கரெக்டாக 10:04 தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறேன். எப்படி வந்து எடிட் பண்ணுற சொல்லிட்டு நம்ம கிளியராக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா இங்கே பார்த்தா ஒரு குரூப் டூவில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த 3 hours ரைட் பண்ணிட்டு கீழே பார்த்தா அன்குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க பார்த்தா குரூப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பார்த்தா அன்குரூப் ஆகிடும். அன்குரூப் ஆனால் நீங்கள் வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து எடிட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து எந்த சைஸில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஆயிரம் ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான சைஸ்லாம் இருக்கும். இதில் பார்த்தா 9:16:2 சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் இருக்கும். செகண்டாக அந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆயிரம் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் எந்த ஃபோல்டர் யூஸ் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற வந்து ஸ்டோர் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ண போகிற மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இது அதே சைஸ் ரிவர்ஸ் கரெக்டாக வந்து ஆட் ஆச்சு. ஆட் ஆன இமேஜை உங்களுக்கு பார்த்தா இது மாதிரி ஆதோ ஆட் ஆகுதோ இல்லை வந்து ரொம்ப ஜூம் ஆகுதோ நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு மேலே அந்த 3 hours ரைட் பண்ணிட்டு இந்த 5th one ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கரெக்டாக உங்கள் இமேஜ் வந்து இந்த சேஃப் கரெக்டாக கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இமேஜ் வந்து நெக்ஸ்ட் இமேஜ் கரெக்டாக செட் ஆனால் நீங்கள் ஜூம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனோ லிங்க் போயிட்டுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணுறதோ நீங்கள் உங்கள் சாய்ஸாக என்ன நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமா இமேஜ் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் வந்து இமேஜ் உங்களுக்கு ஏற்ற டிசைனில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து லைட்டாக ஷேட் பண்ணி சூப்பராகவே இருக்கும். ஆனால் இது ஆனால் செட் பண்ணால் உரம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இமேஜ் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை செட் பண்ணி முடிச்ச உடனே மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷனுக்கான பட்டனை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து சைடில் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி உங்களுக்கு இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்சுனா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகும். சேவ் ஆனால் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நீங்கள் பார்த்தா எல்லாமே நான் ஒரே சிங்கிள் ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்க. அந்த குரூப்பில் மட்டும் தான் ஒரே சின்ன சேஞ்ச் இருக்கும். அது எப்படி எடிட் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் லேயருக்கு ஆட் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட் இருக்கிற ஆட் இமேஜ் சொல்லிட்டு மெச்சர் பண்ணி இந்த எல்லா லேயருமே நான் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறேன் இங்கே பார்த்தா இங்கே பார்த்தா இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தா ஃபஸ்ட்டாக அவங்க பார்த்தா இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து கிளிக் பண்ணுற பாருங்கள். அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் இங்கே மேலே பார்த்தா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அது லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஸ்டார் ஐக்கன் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அது கீழே பார்த்தா சின்னதாக ஒரு ஸ்டார் ஐக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தா நீங்கள் இப்போ ஆட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தா உங்களுக்கு அலைன் மோஷன் ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து கிராப் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தா அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து நீ ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் இல்லாத அந்த
ஃபேஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இமேஜ் இருக்காமல் இருந்துச்சுல, நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணி இது மாதிரி பார்த்தா இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ப்ளூ கலர்ல இருக்குமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப் லேயரில் சிம்பிள் தான், ஃபஸ்ட் நீங்கள் அந்த குரூப் லேயர் எல்லாமே அந்த ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. இங்கே ஒரு குரூப் லேயர் இருக்கும், அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு குரூப் லேயர் இருக்கும். நான் இங்கே மட்டும் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அங்கேயும் அந்த குரூப் லேயர் இருக்கு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம வந்து கலர் ஃபீல் ஆட் பண்ணிப்போம். நான் இங்கே அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணோடனே கீழே பார்த்தா ரவுண்ட் ரேஜன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே பார்த்தா ஒரு இமேஜுக்கான லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் மாதிரி ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிராஃப்ட் பண்ண இமேஜ் அலைன் மோஷன் சொல்கிற அட்ரஸில் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த ஸ்டாப்ல ப்ளஸ் ஆகி அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அங்கே நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஒன்று, இது வந்து எடிட் குரூப் பண்ணிவிட்டு உள்ள போய் நம்ம வந்து கலர் அண்ட் ஃபில்னு நம்ம வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இப்போ அந்த டாப்பில் மட்டும் அந்த இமேஜ் மட்டும் வந்து ரீப்ளேஸில் வந்து நல்லாவே தெரிவிப்பாருங்க, நல்லா ரீப்ளேஸ் ஆகிட்டு இருப்பாருங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப்லேயே இருக்கும், நீங்கள் எடிட் குரூப் போயிடுங்க, போய்ட்டு உள்ள இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபீல்டில் செலக்ட் பண்ணிட்டு சேம் அந்த ஸ்டார் ஐகன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அதே இமேஜ் தான் வந்து ஆட் பண்ணால் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே இமேஜ் ஆட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகன் போனீங்கன்னா பேக் வந்து நீங்கள் வந்து செக் பண்ண சொல்ல கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்கும். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு பார்த்தா ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி கரெக்டாக வந்து செட்டும் ஆகிடும். இதே மாதிரி கீழே எல்லா குரூப்லேயே செட் பண்ணிங்க, செட் பண்ணி முடிச்சோடனே மேலே பார்த்தா நீங்கள் வந்து இங்கே வந்து நான் வந்து இந்த இமோஜ் மாதிரி ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ண சொல்லோ, இங்கே வந்து இங்கே கீழே வந்து நீங்கள் சேனல் நேமோ இல்லை இன்ஸ்டாகிராம் நேமோ கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணால் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்க, செட் பண்ணிட்டு இந்த மேலசிசி வந்து கரெக்டாக இங்கே வந்து ஐஆப் சைடில் வந்து ஆஃப் வச்சு ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு மேலே பார்த்தா செட்டிங் போல் இயர் ஆஃப்னுக்கான பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் சாரி ஃபஸ்ட் வீடியோன்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்டோரியாகவும் நீங்கள் ஸ்டேட்டஸாகவும் போட்டுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.